அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களே, பிஜிடிஆர்பி பிரிவு நான்குல நம்ம புறப்பொருள் வெண்பாமாலை பார்த்துட்டு இருக்கோம். கடந்த காணொலியில புறப்பொருள் வெண்பாமாலையோட முதல் திணையாக வெற்றி திணைய பார்த்தோம். அந்த வெற்றி திணையோட உட்துறைகளாகிய வெற்றி அறவும் விருச்சி ஆகியவற்றிற்கான கொழுவும் கொழுப்பொருளும் அதற்கான சான்று வெண்பாவும் அதற்கான விளக்கத்தையும் ரொம்ப விரிவா காட்சிப்படுத்தியிருந்தோம். இந்த காணொலியில அடுத்த இரண்டு துறைகளாகிய செலவு வேய் ஆகியவற்றை பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலிகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ச்சியான காணொலிகளை கண்டு பயனடையுங்க. வாங்க இன்றைய வகுப்புகளை போகலாம். புறப்பொருள் வெண்பாமாலையோட வெற்றி திணையின் துறைகளாகிய செலவு வேய் ஆகியவற்றை. செலவு ஆணிரை கவர முற்பட்ட வெற்றி மறவர்கள் குழுமினார்கள், வெற்றி அறவங்கிறதுல பார்த்தோம். நற்சொல்லம் கேட்டார்கள், விருச்சி. பின்னர் செய்ய வேண்டியது போர் முனைக்கு செல்வது தானே, அதனை செய்கின்றனர். ஆதலின் அடுத்த துறை செலவு. இது எல்லாத்தையுமே கவர்தல் அப்படிங்கிற தலைப்புல நிலைக்கிறதுக்குள்ள நம்ம பட்டியலிட்டு இருந்தோம். அந்த நிறை கவர்தலை மொத்தம் ஐந்து நிலைகளா பிரிச்சிருந்தோம். அதுல முதல் ஏழு நிலைக்கு ஏழு துறைகளை நம்ம பகுத்திருந்தோம். அதுல இப்ப மூன்றாவது துறையாகிய செலவு, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். செலவுக்கான குழு. வில்லேர் உழவர் வேற்றுப்புலம் முன்னி கல்லேர் காண கடந்து சென்றன்று. செலவுனா என்ன? வில்லாகிய ஏரிகளை உடைய உழவராகிய வெற்றி மறவர்கள் மாற்றாரது இடத்தினை கருதியவராக கற்கள் பொருந்தின காட்டை கடந்து பகைவர் அறியாதபடி சென்றது. செலவு என்றால் பயணம்னு தெரியும். இங்கே எதன் பொருட்டு பயணம் மேற்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா பகைவர்களுடைய ஆணிறைகளை கவர்தல் பொருட்டு. அப்படி போறப்போ கற்கள் நிறைந்த காட்டை கடந்து சென்றனர். வேற்றுப்புலம் முன்னி அப்படிங்கிறாங்க. பகைவரது நாட்டினை இருக்கும் ஆணிறைகளை கவர்வதற்கு எண்ணி கல்லீர் காணம் கற்கள் நிரம்பிய காட்டை கடந்து சென்றனர் அப்படிங்கிறாங்க. இந்த வில்லீர் உழவர் அப்படிங்கிறது வெற்றி மறவர்களை தான் சொல்றாங்க. இதற்கான சான்று வெண்பா. கூற்றினம் தன்னார் கொடுவில் இடநேந்தி பாற்றினம் பின் படர முன் படர்ந்து ஏற்றினம் நின்ற நிலை கருதி ஏகினர் ஏகினார் நீள் களைய குன்றம் கொடுவில் அவர் அப்படிங்கிறது இதற்கான சான்று வெண்பா. இந்த சான்று வெண்பாவோட விளக்கம் பார்க்கலாம். கூற்றினது கூட்டத்தை போன்று திரண்டிருந்த வெற்றி மறவர்கள் வளைந்த வில்லினை இடப்பக்கத்தில் கொண்டவராக கழுவும் பருந்தும் ஆகியவை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்க தமது வலியானி வளைந்த வில்லினை உடையவரான பகைவரது ஏறுகளை உடைய ஆணினம் நின்ற இடத்தினை கருதியவராக நீண்ட முங்கில்களை உடைய குன்றத்தினை தம் நினைவிற்கொண்டு சென்றனர். இந்த பாடல்ல சொல்றாங்க, கூற்றினது கூட்டத்தை போன்று கூற்றின தன்னார் கொடுவில் இடநேந்தி. கூற்று அப்படிங்கிறது யமன் காலன் அப்படின்னு தெரியும். இந்த வெற்றி மறவர்கள் கிட்டத்தட்ட காலன் மாதிரி, இந்த காலன் ஒருவன் இல்லை பெரிய கூட்டம் மாதிரி, காலனோட கூற்றம் அப்படிங்கிறாங்க. கூற்றினது கூற்றத்தை போன்று கொடுவில் இடநேந்தி வளைந்த வில்லினை கொடுமையான வில்லினை இடப்பக்கத்தில் கொண்டவராக பாற்றினம் பின்படா முன் படர்ந்து அப்படிங்கிறாங்க. கழுகும் பருந்தும் ஆகியவை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்க தமது வலியானே வளைந்த வில்லினை உடையவரான பகைவரது ஏறுகளை உடைய ஆணினம் நின்ற இடத்தினை கருதியவராக ஏற்றினம் நின்ற நிலை கருதி அப்படிங்கிறாங்க. அதுதான் ஏகினார் போய் சேர்றாங்க. நீள் களைய குன்றம் கொடுவில்லவர் நீண்ட மூங்கில்களை உடைய குன்றத்தினை தம் நினைவில் கொண்டு சென்றனர். அவங்களோட நினைவு முழுக்க முழுக்க பகைவரது அந்த காப்பு காட்டை குறித்தும் அந்த காப்பு காட்டில் இருக்கிற அந்த நிறைகளை குறித்துமான சிந்தனையிலேயே அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் இந்த வெண்பாவிற்கான. அப்போ இது எப்படி துறை அமைதி ஆகுது? இந்த செலவு அப்படிங்கிற துறைக்கு இந்த வெண்பா எப்படி பொருத்தமாகுது அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, அவர் கூற்றினது அன்னாராக அவரார் பகைவர்கள் தவறாது மடிவர் என்பது கருதி பாற்றினம் பின்படுதலை செய்தன என்க, இது அவருடைய போர் மரத்தை வியந்து கூறியதாகும். இப்படி செல்லும் அவர் பகைவருடைய காவன் மறவர்கள் அறியாதையே செல்வர் என்பது அடுத்து வருகின்ற வே என்னும் துறையினால் புலனாகும். அவங்க எதிரில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாத அளவுக்கு சென்றார்கள் அப்படிங்கிறப்போ இந்த செலவு அப்படிங்கிற துறைக்கு இது மிகச்சாரிய சான்றா இருக்கு. அடுத்து வர்ற துறையான வேக்கும் இங்க குறிப்பிச்சு கொடுக்குறாங்க. இந்த வெண்பாலை பகைவர்கள் அறியாதவர் அப்படின்னா அங்க இருக்க ஒற்றர்கள் கூட அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இவர்களது செலவானது நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, இங்கே குறிப்பு கொடுத்தாங்க. அடுத்து நாம பார்க்க போற துறை வேய். அடுத்து சொல்லப்படும் துறை வேய். வேய் என்பதன் பொருள் ஒற்று என்பதாகும்.
இதனை வேவு பார்த்தல் என உலக வழக்கில் வழங்குவர். ஒற்று ஒற்றி பார்த்தல் காரணமாக வே என பெயர் பெற்றது இத்துறை. இந்த துறை பார்க்கலாம். பற்றா தம்முனை படுமணி ஆயத்து ஒற்றாராய்ந்த வகையுரை தன்று. வே என்பது பகைவருடைய இடத்தே சென்று ஒற்றர்கள் அப்பகைவருடைய ஒளிக்கும் மணிகள் பூட்டி ஆண் நிறைகள் நின்ற இடத்தே உற்றினை ஆராய்ந்து தெரிந்து வந்த கூறுபாட்டினை கூறுவது ஆகும். வேங்கிறது ஒற்றறிதல் அப்படின்றாங்க. அவங்க எங்க போய் ஒற்றறிகிறாங்க அப்படின்னா பகைவருடைய இடத்திற்கே சென்று. இவ்வளவு ஆபத்து பகைவருடைய இடத்துக்கு போறதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த இடத்திற்கே சென்று ஒற்றர்கள் அப்பகைவருடைய ஒளிக்கும் மணிகள் பூட்டி ஆணிறைகள் நின்ற இடத்தே ஒற்றினை ஆராய்ந்து எவ்வளவு நிறைகள் இருக்கு, அதை அது அந்த காவல் காடு எப்படி இருக்கு, எவ்வளவு வீரர்கள் அந்த ஆணிறைகளை காவல் காத்துட்டு இருக்காங்கன்னு இப்படியான முழுமையான தகவல்களை ஆராய்ந்து தெளிந்து வந்து கூறுவதுதான் வே அப்படிங்கிறாங்க. இந்த கொழுவுக்கான பார்க்கலாம். ஒற்றி வருதல் பகைவருடைய காமன் மறவர்களின் வலிமையினை அறிந்து அவரை வென்று நிறைகளை கொள்வதற்கான வாய்ப்பினை அறிவதன் பொருட்டாக மேற்கொள்ளப்படுவது. இதனால் வெற்றி மறவர் வந்ததனை அறியாதவராக இருந்த நிலையினர் என்பது தெளிவாகும். இவங்க என்ன பண்றாங்க, வெற்றி மறவர்கள் வந்துட்டு போய் ஒற்றறிந்தத அந்த எதிரி நாட்டு வீரர்கள் அறிந்து கொள்ளாத அளவுக்கு ஒற்றறிந்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட வெண்பா நிலையும் நிறையும் நிறை புறத்து நின்ற சிலையும் செருமுனையுள் வைகி இலை புனைந்த கல்லவில் கண்ணி கழல் வெய்யோய் சென்றறிந்து நல்லிருக்கன் வந்தார் நமர் அப்படிங்கிறாங்க. எப்படி போய் அந்த வேய் உற்றறிதல் நிகழ்ந்த சான்று பாருங்களேன். நிலையும் நிறையும் நிறை புறத்து நின்ற பச்சிலையுடனே விரவி தொடுத்த தேன் பொழியும் மாலையினையும் பசிய இலையோட அந்த மாலை வந்து சூடி கட்டியிருக்காங்க. அதுல இலைகளும் மலர்களும் வச்சு கட்டியிருக்காங்க. அது தேன் பொழியக்கூடிய மாலையா இருக்கு. வீர கலனை உடையவனை அரசனை சொல்றாங்க. போரினை விரும்புகின்ற மரத்தினை கொண்டவனாக போர் முனையில் வந்திருக்கும் தலைவனே தலைவனை வாழ்த்துறாங்க. நம்மவராகிய ஒற்றர்கள் பகைவரது ஆணிறை நிற்கின்ற இடத்தையும் நிலையும் அவற்றின் அளவையும் நிறையும் அந்நிறைகளின் புறத்தே அவற்றின் காவலாக நிற்கின்ற வில் வீரர்களின் அளவினையும் நிலையும் நிறையும் நிறை புறத்து நின்ற சிலையும் செருமுனையும் வைகி அளவி செறிந்த இருளிடத்தே சென்று செறிமுனை அப்படிங்கிறப்ப செருமுனை அப்படிங்கிறப்ப அந்த பகைவர்களோட அந்த இருள் சூழ்ந்த அந்த காப்பு காட்டிற்குள் சென்று இலை ஒற்றி அறிந்து வந்தவராக திரும்பி வந்துள்ளனர். இந்த வெண்பாவை நம்ம தலைகீழா படிக்கிறப்ப பொருள் புரியும். இலை புனைந்த கல்லவில் கண்ணி கல்வையோய் சென்றறிந்து நல்லிருக்கும் வந்தார் நமர். நமர் அப்படிங்கிறது நம்மவர், இந்த ஒற்றர்களை சொல்றாங்க. அப்போ பச்சிலைகளுடன் விரவி தொழித்த தேன் பொழியும் மாலைகளை சூடியவும் வீர கல்லினை அணிந்தவனுமாகிய தலைவனே நமது ஒற்றர்கள் போய் என்ன பண்ணிருக்காங்க, பகைவரது ஆணிறைகள் என்ற இடத்தை பார்த்திருக்கான், அவற்றின் அளவை பார்த்திருக்கான், ஆணிறைகளின் புறத்தே அதற்கு காவலாக நிற்கின்ற வில் வீரர்களின் அளவினையும் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கான். நம்ம கிட்ட அந்த இடம் எப்படி இருக்குன்னா செறிந்த இருள் கொண்ட காவலை மிகுந்தியாக குடைய கொண்ட இடமாக அது இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. இஃது ஒற்றர் மீண்டு வருவதனை அறிந்த வெற்றி மறவர்கள் ஒருவன் தன் தலைவனிடத்தே சென்று அச்செய்தியினை அறிவித்தல். நிறைகோடற்கு செல்லும் முன் அவை நிற்கும் இடத்தையும் அவற்றின் அளவையும் அவற்றை காத்து நிற்போரது வலிமையையும் அறிதலின் முறைமை இதனால் விளங்கும். ஆமா, நேரடியா போன உடனே என்ன பண்ணிட முடியாது, நிறை கவர்தல்ங்கிறது நிகழல. அவன் இத்தனை செயல்பாடு செஞ்சிருக்கான். அப்ப இதுல ஒரு நேர்த்தி இருந்திருக்கு. ஏன்னா இதற்கு பின்னால் பெரும் போர் நிகழ இருக்குது. இப்ப பெரும் போருக்கு அடிப்படையான செயலை கூட மிகவும் நேர்த்தியாக நுட்பமாக அறிந்து செய்திருக்கிறார்கள் வெற்றி மறவர்கள். நமக்கு தெரியுது அப்படி போர் இப்போ நிறைக்கோடற்கு செல்லும் முன் அவன் நிற்கும் இடத்தையும் அவற்றின் அளவையும் அவற்றை காத்து நிற்போறது வலிமையையும் அறிதலின் முறைமை இதனால் விளங்கும். இங்கனம் அறிந்த பின் மேற்செல்லுதலே வெற்றியின் உறுதிக்கு துணை செய்வதாகும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் படை நடத்தி போறப்போதான் அந்த நிறை கவர்தல் அப்படிங்கிறது வெற்றிகரமாக நிறைவடையும். எந்த தவறும் எந்த பிழையும் நடந்துடாம நல்லிருக்கன் வந்தார் என்பது இப்படி ஒற்றறிதல் இருளுடனே சென்று செய்தற்கரியது என்பதையும் காட்டும். இந்த நல்லிருக்கன் அப்படிங்கிறப்போ ஒற்றறிதல்ங்கிறது எளிமையான காரியம் அன்று. அது இருள் சூழ்ந்த இரவு பொழுதில் எதிரி நாட்டு வீரர்கள் யாரும் அறியாத வண்ணம்
அவர்களது காப்பு காட்டிற்குள் சென்று அந்த ஆணிறைகளோட எண்ணிக்கையும் ஆணிறைகள் இருக்கக்கூடிய இடத்தின் தன்மையும் அதை காவலாக நிற்கக்கூடிய வீரர்களோட அளவையும் கண்டறிந்து வந்து சொல்லுதல் என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அன்று. அதைதான் இங்க என்ன பண்றாங்க இந்த வேய் அப்படிங்கிற துறைக்குள்ள நமக்கு நிரல்படுத்தியிருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா தொடர்ச்சியாக நம்ம இந்த தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி ஆசிரியர் தோழமைகளே, நன்றி, வணக்கம்.